ஃபோர்த்து ஸ்னோபி வார் பயங்கரமாக போயிருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி சிக்கியமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி மாதரா ஒபிட்டோ ஸோ பயங்கரமாக அதுக்காண்டி நிறைய போர்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஸ்னோபி வார்ஸ் நடந்திருக்கும். ஸோ ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க, ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக எடுத்து நான் வந்து வீடியோ பண்ணலான் இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோபி வார் ஏன் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஜஸ்டிஸ் இஸ் இது நருட்டோ ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு ஸ்னோபி வாரை பொறுத்த வரைக்குமே பெருசாக எங்கேயுமே காட்டிக்க மாட்டாங்க, ஒரு சில சின்ன சின்ன இன்சிடென்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல போகிறேன். பதினோரு வடங்களாக செஞ்சு கிளான்ஸ் அதுக்கப்புறமா உச்சியா கிளான்ஸ் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு வில்லேஜ் உருவாக்குவாங்க. ஸோ அது எங்கே உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஃபயரில் வந்து கோனகா உருவாக்குவாங்க. ஸோ இங்கிலீஷ் நேம் பார்த்தீங்கன்னா லீஃப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு நிறைய வில்லேஜஸ் வந்து அது மாதிரி உருவாக்க ஆரம்பிப்பாங்க. லேண்ட் ஆஃப் எர்த்தில் வந்து ராக் வில்லேஜ் உருவாக்குவாங்க, அதே மாதிரி லேண்ட் ஆஃப் லைட்டில் வந்து க்ளவுட் வில்லேஜ் உருவாக்குவாங்க, அதே மாதிரி வந்து லேண்ட் ஆஃப் வாட்டரில் வந்து மிஸ்ட் வில்லேஜ் உருவாக்குவாங்க, லேண்ட் ஆஃப் விண்டில் வந்து சாண்ட் வில்லேஜ் உருவாக்குவாங்க. ஸோ மோஸ்ட் அஞ்சு வில்லேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லேஜாக இருக்கும். ஸோ மற்ற எல்லா வில்லேஜுமே வந்து கொஞ்சம் எக்ஸீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அஞ்சு வில்லேஜுமே அடுத்தடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ஸ்னோபி ஃபோர்ஸை வந்து பயங்கரமாக பலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு கண்ட்ரி பெருசானதுன்னா மிலிட்ரி ஃபோர்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இல்லையா. ஸோ அது மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ட்ரேடிங் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இடையில சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்கலாம், மாதரா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு வில்லேஜாக கோனகா இருக்கணுங்கிற மாதிரி தான் நினைப்பான். ஸோ ஓனக்கி வந்து அவன்கிட்ட பேச வரப்போ கூட கோனகாவுக்கு வந்து ஒபே பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பான். பட் ஆனால் மாதரா வந்து கோனகா விட்டு வெளில போயிடுவாங்க இல்லையா. வெளில போயிட்டு வந்து அவன் குரோமாவோட திரும்ப வந்து கோனகாவை அட்டாக் பண்ணுறப்போ அது வந்து அண்டர் கிரவுண்ட் அட்டாக்காக தான் இருந்திருக்கும். பெருசாக எந்த வில்லேஜுக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன் லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட அப்படி ஒரு பேட்டில் நடந்ததுன்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து மாதரா உயிரோட இருக்கானா இறந்துட்டானான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பேட்டில் வந்து மாதரா வந்து ஆசிரியமாக கில் பண்ணி வர்றாரு. ஸோ டெக்னிக்கலாக இறந்துருக்க மாட்டான், அது வேறு ஒரு ஸ்டோரி. பட் ஆனால் கில் பண்ணதுக்கப்புறமா குரோமா வந்து மிட்டோ உசுமகி நம்ம ஆசிரமாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சீல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதே மாதிரி நிறைய டெய்ல் பீஸ் இருக்கும் இல்லையா, அதை கேப்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசிரமா வந்து நிறைய கேப்சர் பண்ணிடுவார். எட்டு வரைக்குமே அவர் கேப்சர் பண்ணிடுவார். ஸோ எப்படி போயிட்டுருக்கப்போ வாட்டர் ஃபால் வில்லேஜ் வந்து பயங்கரமாக எக்ஸிட் ஆகுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு நம்ம ஆசிரமாவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காண்டி ககோசோ வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டில் வந்து ஆசிரமா வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன போர் நடக்கிறது, சின்ன சின்ன கலவரம் நடக்கிறது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம ஹாசிரமா வந்து ஃபைகாக்கே வந்து சப்மிட் பண்ணுவார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிசுகாசே இருப்பார், அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ராய் காக்கே இருப்பாங்க, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து சுசி காக்கே இருப்பாங்க, ஃபஸ்ட்டு கசகாசே. ஸோ இப்படி எல்லாருமே அதில் இருப்பாங்க. ஸோ அது இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திரும்ப வந்து ஒரு வார் நடக்கிறதுக்கான ஒரு பேச்சு மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா ஹாசிரமா வந்து அந்த டெய்ல் பீஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பவர் வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வில்லேஜுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வர சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு வந்து டோபி ராமா வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா இல்லை பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். 30% அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கசகாசு இருக்கார் இல்லையா அவர் தான் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து சிங்கிள் டைல் வந்து அவர் கேப்சர் பண்ணியிருப்பார். ஸோ கேப்சர் பண்ணிட்டு என்னோடய இடம் பார்த்தீங்கன்னா சாண்ட்னால பயங்கரமாக ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஸோ நீங்கள் வந்து இது வந்து பெருசாக வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடையாது, இது வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி தான், ஹெல்ப்பை தாண்டி பே பண்ணுற வருஷம் தான். இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அந்த அணு ஆயுதம்லாம் கொடுத்துப்பாங்க பார்த்தீங்களா ஒப்பந்தம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ என்னோடய வில்லேஜ் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோடையுமே நம்ம க்ளவுட் வில்லேஜில் இருக்க ராய்காக்கே ஃபஸ்ட் ராய்க்கு பயங்கரமாக கடுப்பேறுவார். உங்கள் ஊரே நான் பாரு க்ராஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த இடத்துக்கு வந்து அந்த பேச்சு போகிறப்போ ஹாசிரமாக வந்து பீஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே எமோஷனலாக ஒரு பர்சனாக இருப்பார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப ஹம்பிளாக எல்லாட்டையும் கேட்டுப்பார். அதனால தான் வந்து திரும்ப அது அமைதியாக இருக்கும். ஸோ அமைதியாக இருந்தாலுமே அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஸ்னோபீஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோபீஸ்லாம் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ டோபி ராமா பார்த்தீங்கன்னா மூணு பேரை செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பார். யாராருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிரூசன், ஸோ அதோட ஒரு மூணு பேர் இருப்பாங்களே, டன்சோ டீமாக இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே எடுத்து அவர் டெவலப் பண்ணிட்டு இருப்பார். இது மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆசிரமா வந்து அவர் கேப்சர் பண்ண டைல் எல்லாத்தையுமே எல்லா வில்லேஜுக்குமே வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாரு. சிங்கிள் டைல் சுக்காவுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து சாண்ட் வில்லேஜில் இருக்கவங்க தான் கேப்சர் பண்ணிப்பாங்க ஃபஸ்ட்டு கசகாசே. ஸோ அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டைல், அதுக்கப்புறமா எயிட் டைல் வந்து க்ளோன் வில்லேஜ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி வந்து ஃபோர் டைல் ஃபைவ் டைல் வந்து ராக் வில்லேஜ் கொடுத்துருப்பாரு. த்ரீ டைல் சிக்ஸ் டைல் வந்து மிஸ்ட் வில்லேஜ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி வந்து செவன் டைல் வந்து வாட்டர் ஃபால் கொடுத்துருப்பாரு. ககூஸ் இருந்தால் இல்லையா அவங்க ஊருக்கே வந்து திரும்ப கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த டைல் பீஸ்லாம் எல்லா ஊருக்கும் வந்ததுக்கப்புறமா அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பட் ஆசிராம இருந்தப்போ வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பார், ரூட் ரிலீஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார். ஸோ மற்ற எல்லா வில்லேஜுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர் இறந்ததுக்கப்புறமா இன்னும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சுத்தமாக முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்குள்ளே வந்து அவங்க ஜிஞ்சுரிக்கையாக மாற்றுவாங்க, சீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. ஏன்னா இந்த ஃபைகாக்கே சமிட் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன்
வர ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் கசகாசு, செகண்ட் மிசுகாசு, அதுக்கப்புறமா செகண்ட் சுசிகாசு, செகண்ட் ராய்காக்கு, செகண்ட் ஒக்காகின்னு சொல்லிட்டு இப்படி அடுத்த ஸ்டேஜில் வர ஆரம்பிச்சிருவாங்க. டோபி ராமா வந்து செகண்ட் ஒக்காகவே வர ஆயிருப்பார். ஸோ அப்போ வந்து மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெர்சன்டேஜில் வந்து பிரச்சனையாக இருக்கலாம். அஞ்சு வில்லேஜுமே மோஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கனால அந்த போர் பண்ணியாகும்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிப்பாங்க. அந்த நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஃபயர் தான் சென்டராக இருக்கும். ஸோ ஒரு கார்னரில் வந்து ராக் வில்லேஜ் இருக்கும், இன்னொரு கார்னரில் பார்த்தீங்கன்னா சாண்ட் வில்லேஜ் இருக்கும். ஸோ இன்னொரு கார்னரில் க்ளோன் வில்லேஜ், இன்னொரு கார்னரில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வில்லேஜ். சென்டராக இருக்கனால ஸோ பயங்கரமாக நிறைய பேர் அட்டாக் பண்ணிப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து கோணம் அட்டாக் பண்ணாங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ செகண்ட் மிசுகாசி, அதுக்கப்புறமா செகண்ட் வந்து சுசிகாசி, அவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிப்பாங்க. அந்த அட்டாக் வந்து டெத்து பேட்டிலாக முடிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு பேருமே அந்த பேட்டில் இறந்துருப்பாங்க. எடோ டென்சியில் திரும்ப வரப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ டோபி ராமாலாம் திரும்ப நம்மளை வர வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிப்பாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா டோபி ராமா வந்து அவங்க சாகிறப்போ வந்து சாகலாக உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ராய்காக்கே இருக்கார் இல்லையா, செகண்ட் ராய்காக்கே வந்து கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் அவங்க தான் கில் பண்ணியிருப்பாங்க. யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளோன் வில்லேஜில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஒரு கிரிமினல் அப்படின்னா அவங்க தான். ஸோ அவங்க ஏன் அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து நைன் டெல் தெரிஞ்சு வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே நான் நைன் டெல்ல கேப்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் குரோமாவோட அட்டாக் பண்ணுறப்போ குரோமா அவங்கள சாப்பிட்றோம். ஸோ அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு அதோட சதையெல்லாம் சாப்பிட்டனால அவங்களுக்கு அந்த சக்ரா கிடச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சிஞ்சுருக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊரில் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து மோஸ்ட்டு பவர்ஃபுல் ஷினோபி வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி அவங்க ஸ்குவாடில் வச்சுருப்பாங்க. அதனாலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லீஃப் வில்லேஜில் போருக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க. க்ளோட் வில்லேஜில் இருந்து லீஃப் வில்லேஜுக்கு போயிட்டு வந்து குரோமா அட்டாக் பண்ணுறப்போ, ஸோ அதுக்கப்புறமா வார் பயங்கரமாக போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு டோபி ராமா போய் செகண்ட் ராய்க்கா கேட்டு வந்து அந்த அமைதி ஒப்பந்தம்லாம் எழுதுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு சைன் பண்ணிவிட்டு வர்றப்போ டோபி ராமாவை வந்து சரவுண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்குவாடை வந்து கிங்காக்கு அண்ட் கிங்காக்கு கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் வந்து அடுத்த ஒக்காகை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்னதாக டோபி ராமா ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாரு. யாராவது ஒருத்தவங்க வந்து இங்கே பேட்டில் பண்ணிங்கன்னா மற்றவங்களாம் எஸ்கேப் ஆகலாம், ஆனால் பேட்டில் பண்ணுறவங்க வந்து இறந்துருவாங்கன்னு சொன்னோன்னே ஹீரோசன் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிடுவார். ஸோ அப்போ தான் டோபி ராமா சொல்லுவார் நீ தான் அடுத்த ஒக்காகைன்னு சொல்லிட்டு டோபி ராமா போயிடுவார். ஸோ அந்த பேட்டில் வந்து டோபி ராமா இறந்துருவார். அதுக்கப்புறமா தேர்ட் ஜென்ரேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஜென்ரேஷன் வந்து எல்லா வில்லேஜ்லேயுமே ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் வார் அப்போ வந்து எல்லா ஹெட்டுமே இறந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறமா திரும்ப பீஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் வந்து வாருமே ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் ஆரம்பிச்சது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்குமே பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் நடக்கலைன்னா செகண்ட் நடந்திருக்காரு, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா போர் நடக்கிறதுக்கு வந்து மஸ்ட்டு காரணமாக இருக்கிறது யாராக இருந்திருக்குன்னா பிளாக் ஜெர்சுவாக தான் காரணமாக இருந்திருக்கும். ஸோ அவன் தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போயிட்டு நம்ம கெசிமோட்டில் தான் கேட்கணும், கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்பான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு இப்போ எப்படி சொல்ல நெகட்டிவான பர்சன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணாலும் இல்லை வந்து நல்ல குட் பர்சன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணாலுமே அது இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா பீரியட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது பீஸாக இருக்கலாம், இல்லை வந்து வைலன்ஸாக இருக்கலாம், எதுவுமே ரொம்ப நாள் வரைக்கும் வராது அப்படிங்கிறத தான் நான் இந்த ஸ்னோபி வர முடிஞ்சதுக்கப்புறமா பார்க்குறேன். ரியல் லைஃப்லேயுமே நிறைய அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. ஸோ எனிவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்னோபி வார் நடந்தது இதனால தான். ஸோ இப்படி தான் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் இல்லை இது வேறு மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறப்போ நான் எப்பவும் சொல்கிற மாதிரியே கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் பெருசாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பின் பண்ணிடுறேன். நீங்கள் பண்ண கமெண்ட் வந்து சூப்பராக இருந்ததுன்னா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க நான் சொன்னதில் ஒரு சில தப்பு இருந்தாலுமே ஃபஸ்ட் கமெண்ட்டை படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் செகண்ட் ஸ்னோபி வாரை பற்றி பேசுகிறேன், அதுக்கடுத்து தேர்ட் ஸ்னோபி வார் நான் வந்து இந்த சீரீஸை ஃபுல்லாகவே முடிச்சிடறேன். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. அப்படியே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.